டிஎன் டெட் லேட்டஸ்ட் செய்திகள் மே முப்பத்தொன்று வெளியான தகவல் ஐந்து மாதங்கள் நிறைவடைந்தும் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியிடாதது ஏன் அன்புமணி ராமதாஸ் கேள்வி பட்டாள மக்கள் கட்சி தலைவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளுக்கான ஆசிரியர் பணிக்காக லட்சக்கணக்கான தேர்வர்கள் காத்து கொண்டிருக்கும் நிலையில் நடப்பாண்டில் ஐந்து மாதங்கள் நிறைவடைந்தும் இதுவரை ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை கல்வி சார்ந்த விவகாரத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த அளவுக்கு அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கதாகும் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான திட்டத்தில் தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கும் நாலாயிரம் உதவி பேராசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு ஜனவரி மாதம் வெளியிடப்படும் வட்டார கல்வி அலுவலர்கள் இருபத்தி மூணு பேரை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு பிப்ரவரி மாதமும் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் அறிவிப்பு மார்ச் மாதமும் வெளியிடப்படும் பட்டதாரி ஆசிரியர்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பேரை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதமும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நானூற்றி தொண்ணூற்றி மூணு விரிவுரையாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு மே மாதமும் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் மே மாதம் நிறைவடைய நிலையில் ஒரு அறிவிப்பு கூட வெளியாகவில்லை மார்ச் மாதம் வரை வெளியிடப்பட வேண்டிய ஆள் தேர்வு அறிவிப்புகள் வெளியிடப்படாததை சுட்டிக்காட்டி கடந்த ஏப்ரல் இருபத்தெட்டாம் நாள் அறிவிக்கை வெளியிட்டிருந்தேன் அதற்கு அடுத்த நாள் செய்தியாளர்களை சந்தித்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அப்போதைய பொறுப்பு தலைவர் நந்தகுமார் மே மாதத்தில் ஆசிரியர் பணிக்கான ஆள் தேர்வு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று அறிவித்திருந்தார் ஆனால் அவர் மாற்றப்பட்டு முழு நேர தலைவர் நியமிக்கப்பட்ட பிறகும் எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மொத்தம் எட்டு வகையான பணிகளுக்கு பதினைந்தாயிரத்து நூற்றி நாற்பத்தொன்பது பேரை தேர்ந்தெடுக்க திட்டமிட்டிருந்தது அவர்களில் ஐந்து வகையான பணிகளுக்கு பதினாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு பேரை அதாவது தொண்ணூற்றி ஏழு பெர்சன்டேஜ் பேரை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்புகள் மே மாதத்திற்குள்ளாக வெளியிடப்பட்டு இருக்க வேண்டும் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் வட்டாரக் கல்வி அலுவலர்கள் என சுமார் பதினோராயிரம் பணிகளுக்கு போட்டித் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் அதற்கான தொடக்க கட்ட பணிகள் கூட மேற்கொள்ளப்படவில்லை என்றால் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ற அமைப்பு செயல்படுகிறதா அல்லது உறங்குகிறதா அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அவை கடந்த சில ஆண்டுகளாகவே நிரப்பப்படாததால் கற்பித்தல் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறை முடிவடைந்த ஒரு வாரத்திற்குள் அரசு பள்ளிகள் திறக்கப்படவிருக்கும் நிலையில் அதற்கு முன்பாக புதிய ஆசிரியர்களை அமர்த்தியிருக்க வேண்டும் ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் கூட இன்னும் தொடங்கப்படவில்லை என்றால் நடப்பாண்டும் பற்றாக்குறை ஆசிரியர்களுடன் தான் அரசு பள்ளிகளும் கல்லூரிகளும் செயல்பட வேண்டும் அப்படியானால் கல்வித்தரம் எவ்வாறு உயரும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு அரசு கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஆசிரியர்களை நியமிக்காமல் கல்வித்தரத்தை உயர்த்துவோம் என்பது நகைச்சுவையாகவே இருக்கும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அதற்கேற்ற வகையில் ஆசிரியர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தால் மட்டுமே கல்வித்தரத்தை உயர்த்த முடியும் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி எண்ணூறு பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக உள்ளன தொடக்க பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்றால் ஒரு லட்சம் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் பெற்ற ஆசிரியர்களின் எண்ணிக்கைக்கு இணையாக கூட புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை இது தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளின் கல்விச் சூழலை சீரழிக்கும் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் கல்வியை மேம்படுத்த முடியாது இந்த அடிப்படையை உணர்ந்து அரசு பள்ளிகளுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் உடனடியாக வெளியிட வேண்டும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் என்பது தகுதி தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் கௌரவ விரிவலையாளர்கள் பகுதி நேரம் மற்றும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நினைப்பு வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்ற வேண்டும் இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை டி ஆர்பி டி என்டெட் செய்திகளை தெரிந்து நம்ம அமைச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேர்ப்பாடுங்கள் நன்றி வணக்கம்